ஜெர்மனியில் அமலுக்கு வரும் புதிய திட்டம் கடுமையான மாற்றங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை. ஜெர்மன் புதிய தேன்கூடு திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அனுமதியின்றி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அகதிகள் புலம்பெயர்வதை கட்டுப்படுத்த இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை முன்வைத்துள்ள லிபரல் எஃப்டிபி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கிறிஸ்டோஃப் ஹோஃப்மான் இது ஜெர்மனியில் புகலிடம் கோரிக்கைகளை குறைக்கும் என்று தெரிவித்தார். இந்த மாடலின் கீழ் அகதிகள் ஐரோப்பா முழுவதும் செல்ல முடியாது. அவர்களின் வருகை குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் மட்டுமே அனுமதிக்கப்படும். உதாரணமாக உக்ரைனில் இருந்து போலந்து வழியாக வந்தவர்கள் ஜெர்மனியில் தங்க அனுமதி பெறலாம், ஆனால் அதன் வெளியே செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இந்த திட்டம் ஐரோப்பிய நாடுகளின் பிராந்திய சுற்றுப்புறங்களில் அகதிகளை நிரந்தரமாக தங்க வைப்பதை உறுதி செய்யும். அதன்படி ஒரே நாடு அல்லது பகுதி அதிகமான அகதிகளை ஏற்க வேண்டிய நிலை மாறும். தற்போதுள்ள டப்ளின் ஒப்பந்தத்தை மாற்றுவதற்காக இந்த மாடல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அந்த ஒப்பந்தம் தக்க வைக்கப்படுவதில் பெரும் சவால்கள் உள்ளன. ஜெர்மனி அகதி கொள்கையில் கடுமையான மாற்றங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. இதனிடையே இந்த மாடலை நடைமுறைப்படுத்த ஐரோப்பிய கமிஷன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் ஒப்புதலை பெற வேண்டியது அவசியமாகும்.